நாங்கள் பில்டிங் ஒர்க்கு, மண் பண்ணி, கல் பண்ணி, எல்லா ஒர்க்கும், பில்டிங் எர்த் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட். கூலி பண்ணி லேபர் பண்ணி இருக்கு. எனக்கு நம்ம மூணு பசங்க, ஒரு அம்மா. அவங்களுக்கு இப்போ வந்து நான் 10 நாள் பைசா அனுப்பல, பணமும் இல்லை, வேலையும் இல்லைங்க. நாட்டுக்கு போறேன்னு சொன்னா கூட நம்மளை திருச்சி அனுப்ப மாட்டாங்க. நம்ம மாயிலிருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்துட்டோம். வந்துட்டு சரி, நம்ம நடந்தே போயிடுவோம். எங்க சேலம் போயிடும், நம்ம பாட்டுருக்கு தமிழ்நாடு பாட்டுருக்கு, கோயம்புத்தூர் போயிட்டா அங்கேருந்து ஏதோ வண்டி பிடிச்சி நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு போயிடும், பசங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ ஒரு ஆட்சி காலமாக, ஒரு வாரமாக அங்கே ஒன்றும் சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, மூணு வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டு நான் பசங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் சந்தோஷமாக இருந்துட்டு என் பசங்க நாட்டில் போகணும்னா மூணு பசங்களை செத்து போச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண போட்டல. நாங்கள் அது எங்கள் இந்தியா முழுவதும் பிரச்சனை இல்லை, இந்தியா முழுவதும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை தான். இப்போ நான் பசங்களோட போயிட்டு ஒரு செக் பண்ணி இங்கே ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்றது, ஒரு வேலை பசங்களுக்கு கஞ்சி ஊற்றினா ஓரளவுக்கு காப்பாற்றிக்கணும். நெக்ஸ்டம் வந்துடுவோம், எங்களுக்கு எல்லாம் அறியும். இந்த கொரோனா வருதுன்னா எல்லாம் மற்றாளுக்கு தொத்து நமக்கு எல்லாம் அறியும். பட் என்ன ஒரு குழப்பம்னா, இப்போ வந்து அதெல்லாம் மக்களெல்லாம் ஃபோன் வச்சு இப்படி இருக்கு, கேரளத்தில் அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து இது இல்லை, நம்ம செக் பண்ணி கூட அவடை அனுப்பிச்சுட்டு நம்ம பார்வைக்கு வச்சு விடும், அவடை செக் ஆகிட்டு நாட்டுக்கு போவோம். அவ்வளோ ஒரு இது கேம்ப் இருக்குல்ல, தமிழ்நாடு கேம்ப் ஒன்று, இன்னொன்று கேரள கேம்ப். இவரையும் செக் பண்ணி அவடை அனுப்பிச்சுட்டு அவரையும் செக் பண்ணி நாட்டுக்கு போகணும். நான் அவரது வந்து ஒரு 14 தினம் நாங்கள் மக்கள்கிட்ட டிசைன் பண்ணி பண்ணி அவடை இருப்போம். திங்களாச்சு செவ்வாயிச்சு வண்டி லாரி எல்லாம் பஸ் போகும், நாங்க யதார்த்தமா இருந்துட்டோம். அப்படி எதுக்கு மேல நீடிக்கின்ற மாதிரி இருந்திருந்தா நாங்க எப்போ ஊருக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் நாங்க தலசேரி வரைக்கும் போயிட்டு அங்க பர்மிஷன் கேட்டதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. நைட் பர்மிஷன் 40 பேருக்கு 40 பேருக்கு கொடுத்து 70 பேர் போயிட்டு இங்கே மாகியோட திருப்பி அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாது. நாங்கள் பர்மிஷன் கொடுத்தா மாகி போலீஸ்காரங்க எங்ககிட்ட, நீங்கள் எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் அப்படி கொடுத்தாலும் நாங்கள் திருப்பி தான் அனுப்பவுன்றாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை லாரியிலே லோடு வண்டியிலே போனவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் டைம் நல்லா இருந்தது, நாங்கள் அதை கவனக்குறைவாக எடுத்தது. மாகி பாகத்து ஜோலி செய்யாதுன்ன ஆள்க்காரான பாலக்காடின் அப்புறம் ഇവരെ വീട്. അപ്പോൾ ഇവർ രണ്ട് മൂന്ന് പ്രാവശ്യം നാട്ടിലേക്ക് പോകാൻ വേണ്ടി ശ്രമിച്ചവരാണ്. അപ്പോൾ വയിൽ വെച്ചിട്ട് ഇവർ ഇത്രയും ആൾക്കാർ ഒന്നിച്ച് നടക്കുന്നത് കൊണ്ട് നാട്ടുകാരെ ഇടപെടുകയും മടപ്പള്ളി ഭാഗത്ത് വെച്ചിട്ട് അപ്പോൾ ഇവിടുത്തെ പോലീസ് ഇടപെട്ട് നോക്കി വയ്ക്കുമ്പോൾ അതിലൊരു കക്ഷി കാസർഗോഡ് പോയിട്ടുണ്ട് എന്നുള്ള വിവരം നമ്മുടെ അന്വേഷണത്തിന് മനസ്സിലായതാണ് ഹെൽത്തിന്. അത് നമ്മൾ ഹെൽത്തിനോട് ഇൻഫോം ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇതിലുള്ള 17 പേരിൽ ഒരാളെ അവരെയും അവരുടെ ഭാര്യനെയും ഇവിടെ മാറ്റി വേറെ റൂമിൽ താമസിപ്പിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ ബാക്കിയുള്ളവരെ ഇവിടെ ഉണ്ട്. ഇവരെ ആരോഗ്യകാര്യങ്ങൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ഇവരെ ഇന്നലെയാണ് ഇവിടെ സെറ്റ് ചെയ്തത്.